புளியவி பண்ணி காட்ட போறேன். ஓகே, அவில் உங்களுக்கு எத்தனை வேணுமோ இந்த மாதிரி தவில வாங்கி எடுத்துங்கோ. ஓகே, அதுக்கு வேண்டது புளி வெள்ளம் வச்சிருக்கோம். ஒரு நெல்லிக்காய் வெள்ளம் எடுத்து புளி வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நார்மல் கிளாஸுக்கு ஒரு ரெண்டேகால் கிளாஸ் இருக்குமா? ஆமாம். சரி, ரெண்டேகால் கிளாஸுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதை அலம்பிட்டு அலம்பிட்டு காட்டும். இன்கிரீடியன்ஸ் இப்போ பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் காஷ்யூ வச்சுருக்கு, பீனட்ஸ், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகாவத்து, இதெல்லாம் தான் ஐட்டம்ஸ். இந்த அலம்பி இருக்கேன் அவில நல்லா அலம்பியாச்சு. சரி, இப்போ அதில் இந்த புளி வெள்ளத்தை விட்டு வச்சுட்டு விடணும். ஓ, இந்த அளவுக்கு புளி வெள்ளத்தை விட்டு வச்சிருந்தால் அது ஊறும் அதில். ஓகே, அதுலேயே நீங்கள் உப்பு வேண்டிய உப்பு போட்டுக்கலாம். ஓகே, மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். அதில் ஒரு எத்தனை கிளாஸ் வெள்ளம் இப்போ நீங்கள் விட்டுருக்கிறது? எத்தனை கிளாஸ் இருக்கும்? ஒரு ரெண்டு கிளாஸ். ஆ, ரெண்டு கிளாஸ் இல்லை, மூணு கிளாஸ் இருக்கும். மூணு கிளாஸ் இருக்கும். ரெண்டேகால் கிளாஸ் அவிலுக்கு மூணு கிளாஸ் வெள்ளம் விட்டுக்கலாம். இந்த அவில் முங்குற அளவுக்கு வெள்ளத்தை நீங்கள் வச்சுருந்தா அதுதான் கணக்கு. கணக்கு கொஞ்சம் மிளகாப்பொடி, ரெட்டு மிளகாப்பொடி, புளிக்காய்ச்சலோட இது வரணுமே அதுக்கு வேண்டிட்டு அதையும் போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும். அது இந்த ஒப்பம் இந்த ஊறிட்டு வரும், ஊறி வரும், ஊறி வரும். ஓகே, என்னட்டு அதை தாளிச்சு கொட்டி பண்ணணும். சரி, அப்போ காட்டுற ஊறட்டும். அது எத்தனை? ஒரு பத்து நிமிஷம். ஆ, பத்து நிமிஷம் ஆகும். சரி, ஊற இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணையும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயுமா சேர்த்து விட்டுருக்கேன். இந்த கடலை வேர்க்கடலை பச்சையாக இருக்கு, வறுத்த வேர்க்கடலை இருந்து அப்படியே போட்டுண்டா போயிடும். பச்சை வேர்க்கடலாம் வறுத்த வறக்கும். இதே மாதிரி அந்த இந்த ரவை உப்புமா அரிசி ரவையிலையும் அரிசி ரவையிலையும் நம்மளோட ஆப்ஷன்ஸ் எது வேணா சிலதெல்லாம் நம்ம என்ன வேணா நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரியும் போடுறேன், கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வறுத்துட்டு ஒன்று போடணும் இல்லை? அதான் அது வேகம் வேகம் வரணும். செவந்தூரம், முந்திரி, காஷு, இது வறந்தாச்சு, நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை கடுகு கொஞ்சம் போடுறேன், ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன். அது வடிக்கிறப்ப உளுத்தம் பருப்பு. ஓகே, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. ஓகே, அதுவும் செவக்கு வேகம் செவந்தோடும் புள்ளி இருக்கு. கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு முளைச்சேர்ந்த நிதானமாகுது. ரெண்டு மிளகா வெத்தில கிள்ளி போட்டுங்க. ஓகே, கருவேப்பிலை போடுறேன், இஞ்சி கொஞ்சம் மடக்கி வச்சேன், இஞ்சி பச்சை மிளகாய். ஓகே, அது ஒரு ஒரு சின்ன கஷ்ணம் இஞ்சியும் சின்னதாக ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும். ஆமாம், அதெல்லாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொண்டு மஞ்சப்பொடி போடுறேன், அதுலேயும் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். கலர் வராத கொஞ்சோடி இதில் போட்டுருக்கேன். பெருங்காயத்தூ போட்டுக்கிறேன். இப்போ இது செவந்தாச்சு, இனி பெரிய வேலையை இருந்தது. இந்த ஊர்ன இந்த இதை இதில் கொத்தணும். இதில் எல்லாம் போட்டிருக்கோம், உப்பும் போட்டிருக்கோம், உப்பும் போட்டிருக்கு, கொஞ்சம் வெல்லம் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன். இப்போ இதில் உப்பு, மிளகாப்பொடி எல்லாம் போட்டிருக்கேன். இதை நல்லா இளக்கி
மூடி வச்சா ருசு ருசுரா ஆயிடும். இப்போ எத்தனை கிளாஸ் வெள்ளம் விட்டு அந்த புளி வெள்ளம்? புளி வெள்ளம் ஒரு கிளாஸுக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் வெள்ளம் அந்த இதுக்கு. ஓகே அல்லவா? அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நீங்கள் மாற்றி வச்சிடலாம். அப்போ ஒரு ரெண்டரை கிளாஸ் அவில் எடுத்தோம், அதுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ், ரெண்டு கிளாஸ் புளி வெள்ளம் விட்டா போட்டா கம்மியாகவே விட்டுக்குங்கோ. ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் கூட தெளிச்சுக்கலாம். இப்போ அப்படி இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழியறதுக்குள்ள அதனோட வெள்ளம் எல்லாம் வெட்டிட்டு உதிரி ஆயிடும். இது இப்படியே இது பண்ணி அது கழிஞ்சு கடைசியில் இந்த முந்திரி போட்டு ஆமாம் வறுத்து வச்சதை நான் போட்டிருக்கேன். ஓகே இது ஆறுனே ஒன்னூட ஆறுனா உதிரி ரகம் ஆறிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சரி சரி. ஓகே இது அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடங்க ஒரு 10-15 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஆமாம் நல்ல வாசனையாக இருக்கு, நல்ல உதிரி உதிரா அப்படி வரும். ஓகே நல்ல கோவில் எல்லாம் புளியோதரை கொடுக்குற அந்த புளியவில் கொடுக்குறாளே அந்த மாதிரி. ஓகே அந்த இதெல்லாம் கொஞ்சம் அலங்காரத்துக்கும் போட்டு விடணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன? தொட்டுக்கிறதுக்கு ஆக்சுவலி ஒன்றுமே வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். சும்மா சாப்பிடவே நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி வேணால் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா பப்படமோ பப்படமோ ஏதாவது ஏதாவது இருந்தால் தொட்டு அது கூட தொட்டு. இது ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த புளியோதரை மிக்ஸ் வச்சு சொன்னது. நம்ம புளிக்காய்ச்சல் புளியோதரை மிக்ஸ் புளிக்காய்ச்சல் காய்ச்சி தந்து சொன்னீங்க, அதையும் போட்டு நல்லா எண்ணெயில போட்டு அதை நல்லா வதக்கிட்டு இந்த பொச்சு கொட்டுறது எண்ணெயில அதுவும் போட்டு எக்ஸ்ட்ரா நீங்க கொஞ்சம் நீ முந்திரியோ போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுல அப்படியே அந்த ஊரின் அவல போட்டு அலக்கினா. அப்ப அதுல புளி வெள்ளம் விட ஒன்னும் விடண்ட, வெறும் அவல அலம்பிட்டு ஊற வைக்கிறது. ஒப்பத்துக்கு கீழே வெள்ளத்தை வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதை அப்படியே போட்டு இறக்கினா போதும், புளியவில் ஆயிடும். அது மாதிரி உண்டாக்கி வச்சுட்டா இதே மாதிரி தேங்காயிலும் உண்டாக்குற எல்லாம் ஊற வைக்கணும் முன்னால. ஓகே சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க.